நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 35,000 இருந்து 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் நம்ம கையில வண்டி இருக்கு. கேடிஎம் ஆர்சி 2020 மாடல் பாத்துருப்போம். இந்த சேனலுக்காக பிரத்யேகமா இருக்கிற வண்டி இது. பல்சர்ல 220, எமஹால R15, என்எஸ்ல 200, பல்சர் 150ல டபுள் டிஸ்க் மாடல் இது. மூணுமே ராயல் என்ஃபீல்டு தான். ராயல் என்ஃபீல்ட்ல கொஞ்சம் ராயலான வண்டினா அது ஹிமாலயன் தான். பல்சர்ல 2018 பல்சர்ல 125 மாடல், பல்சர்ல 150 தான். R15 வெர்ஷன் 2 இருக்கு, எஃபிசியன்ட் வெர்ஷன் 3 கிட்ட 2012 அப்பாச்சி கையில இருக்கு. நம்ம கிட்ட மேக்ஸிமம் வண்டி வந்து எல்லாமே நல்ல கண்டிஷன்ல தான் இருக்கும். அதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 33 ரூபாய்க்கு ஃபைனலா தரலாம். 35 ரூபா சொல்றோம். என்னால என்ன ஆஃபர் பண்ணி தர முடியுமோ நான் அந்த அளவுக்கு ஆஃபர் பண்ணி தரேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் ரவி தமிழ் ராஜ் பேசுறேன். ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம அகமது பைக்ஸ் தான் வந்திருக்கோம். ஸோ திருச்சி பைக் மார்க்கெட்ல இங்க பட்டாபிராமத்தில் தான் இருக்கும். ஸோ நீங்க அகமது பைக்ஸ் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிட்டு தெரிஞ்சிருக்கும். ஒன்லி ஸ்போர்ட்ஸ் பைக்ஸ் அதிகமாக கான்சென்ட் பண்ணுவாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மைலேஜ் பைக்ஸ் இருக்கும், ஸ்கூட்டிஸ் எக்ஸல் எல்லாமே இருக்கு. ஸோ வாங்க, உள்ள பிரதர் இருக்காங்க. வீடியோக்குள்ள போய் என்னென்ன பைக் இருக்கு, அதோட ரேட் என்ன, அதுக்கு எவ்வளவு முன்பணம் தேவை, எவ்வளவு இஎம்ஐ பண்றாங்க, கஸ்டமருக்கு என்ன ஆஃபர் கொடுக்குறாங்க, எல்லாத்தையும் டீடைலாக எடுத்துக்கலாம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸ் யார் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிற பல உள்ள கிளிக் பண்ணி லைக் செட்டிங் விஷயம் பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் எல்லாத்தையும் இன்டீடியலாக எடுத்து எடுத்துக்கலாம். சரிங்களா? வாங்க எக்ஸ்பூல போகலாம். ரோமின் தமிழா நேர்களுக்கும் அஸ்லாம் வலைக்கும். இப்ப நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா திருச்சியில அகமது பைக்ஸ்ல இருக்கோம். நம்ம கடை எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னா கரெக்டா நம்ம திருச்சியில சென்டர்ல நமக்கு வந்து லொக்கேட் ஆயிருக்கு. தென்னூர் சொல்லுவாங்க நம்ம ஏரியா. அதே தென்னூர் ஏரியாலே பட்டாபிராமன் பிள்ளை ரோடுன்றது ஒரு ரோடு. அந்த ரோட்ல நம்ம கடை லொக்கேட் ஆயிருக்கு. நம்ம கடைக்கு வர்றதுக்கு ரெண்டு விதமான வழி இருக்கு. ஒன்னு வந்து சென்ட்ரல் இருந்து வரவங்களுக்கு, ஒன்னு வந்து சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வரவங்களுக்கு. சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வரவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம லொகேஷன் வந்து ஜிஹெச்ல இறங்கிட்டா போதும், நம்ம அங்கிருந்து நம்ம பிக்அப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சத்திரத்துல இருந்து வரவங்க வந்து தென்னூர் கேஎம்சி கிட்ட இறங்கிட்டாங்கன்னா நம்ம அங்க வந்து பிக்கப் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 35,000 இருந்து 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் நம்ம கையில வண்டி இருக்கு. ஒரு ஒரு வண்டியை வந்து பார்ப்போம், என்னென்ன வண்டி இருக்கு, நம்ம கடையில என்ன ஆஃபர் இருக்கு, மெயினா நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக என்னென்ன ஆஃபர் இருக்குன்றத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். இப்ப முதல் வண்டியா நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா ஹோண்டால டியோ. டியோல நம்ம கிட்ட 2-3 வண்டி இருக்கு. இப்போதைக்கு ரெடியா இருக்கிற வண்டி வந்து பாத்தீங்கன்னா ஹோண்டால டியோ 2018 மாடல். ஓனர் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஓனர் வண்டி, ரெண்டு டயரு மேனி எல்லாமே நல்லா இருக்கும். ஒரிஜினலா 21,000 ஓடி இருக்கும். இன்சூரன்ஸ் வந்து நமக்கு 1 வருஷம் லைவ்ல இருக்குங்க. அது இது வந்து பாத்தீங்கன்னா ரேட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 58 ரூபா சொல்றோம். நேர்ல வாங்க, நம்ம என்னன்றத பார்த்து பேசிக்கலாம். ப்ரோ இது நம்ம போன வீடியோலே பாத்துருப்போம். கேடிஎம் ஆர்சி 2020 மாடல் பாத்துருப்போம். இது வந்து பாத்தீங்கன்னா 2020 மாடல், ரெண்டு டயரு பாடி எல்லாமே நல்ல நீட் கண்டிஷன் இருக்கு வண்டி. கேடிஎம் ஆர்சி 200க்கு ஒரு இன்டர் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற பசங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஆர்சி எப்படி இருக்குன்றது. வண்டி லேட்டஸ்ட்டுக்கும் ஓல்டுக்கும் ஒரு சில வித்தியாசம் இருக்கு. மெயினாக ஓல்டு எடுக்கிறதுக்கான காரணம் இந்த லைட்டு தான். இந்த கண்ணு லைட் இருக்கிறனால தான் நிறைய பேர் வந்து இந்த டிசைனை விரும்புகிறாங்க. லேட்டஸ்ட் யாரும் அவ்வளோக்கா விரும்புறதில்ல. அப்படி பார்த்தீங்கன்னா இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 ரூபா சொல்கிறோம். நேரில் வாங்க, நம்ம என்னன்றதை பார்த்து பேசிக்கலாம். இது நம்ம சேனலுக்காக தரதா இருந்தால் இந்த வண்டி வந்து நம்ம ஒரு 180க்கும் ஃபைனலாக தரலாம். நம்ம சேனலுக்காக நம்ம சேனல் நேமையும் வியூஸையும் பார்த்து லைக் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம இந்த வண்டியை வந்து 180க்கு நம்ம ஃபைனலாக தரலாம். இந்த சேனலுக்காக பிரத்யேகமாக இருக்கிற வண்டி இது. அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பல்சர்ல 220. அந்த 220 வந்து பார்த்தீங்கன்னா 2019 மாடலு. வண்டியை பார்த்தாலே எப்படி இருக்கும் தெரியும். எப்படி ஆர்சிக்கு ஒரு இன்டோவோ தேவையில்லையோ அதே மாதிரி பல்சர் 220க்கு ஒரு இன்டோ தேவையில்லை. ஏன்னா எத்தனை வருஷமாக நமக்கு இந்த வண்டி வந்து பழகப்பட்டிருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா 2019 மாடல், ஒரே ஓனர், ரெண்டு டயரு மெயின் எல்லாமே நல்லா இருக்கும். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 95 ரூபா கேட்குறோம். நேரில் வாங்க, நம்ம என்னன்றதை பார்த்து பேசிக்கலாம். அடுத்து எமஹால R15, அதாவது வந்து நம்ம ஆர்சி புக்கில் வந்து YZF-னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 2020 R15 வெர்ஷன் 3 இது. நம்ம கிட்ட வெர்ஷன் 2 இருக்கு, இதே ப்ளூ கலர் இருக்கு. அதை நம்ம அடுத்து பார்ப்போம். வெர்ஷன் 3 வந்து பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை வண்டி, 5 வருஷம் இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு, ஒரே ஓனர் வண்டி. கொடுதல் வந்து 27,000 ஓடி இருக்கும். இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு வந்து 155 கேட்கிறோம். நேர்ல வாங்க, நம்ம என்னன்றத பார்த்து பேசிக்கலாம். இப்ப அடுத்து நம்ம பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா NS-ல 200 பிளாக் கலர் வண்டி. இந்த வண்டி வந்து ஸ்பெஷலா நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சொல்லணும்னா எனக்கு இந்த பிளாக் பிடிக்கல ப்ரோ, எனக்கு வந்து ஒயிட்டா மாத்தி தாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம சேனலுக்காக மட்டுமே நம்ம ஒயிட்டா வந்து மாத்தி தரல அந்த வண்டியை. இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 1-5 சொல்றோம். 2020 மாடல், ரெண்டு டயரு மெயின் எல்லாமே நல்லா இருக்கும் வண்டி. நம்ம சொன்ன மாதிரி தான், நேர்ல வாங்க, நம்ம என்னன்றத பார்த்து பேசிக்கலாம். இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது ரெண்டு பல்சர். ரெண்டுமே வந்து சேம் சேம் தான். ரெண்டுமே வந்து அதாவது வந்து ஊர் நம்பர் மட்டும் தான் வித்தியாசம் பண்ணுறது தவிர எல்லாமே சேம் தான். பல்சர் 150ல டபுள் டிஸ்க் மாடல் இது. டபுள் டிஸ்க், டபுள் சீட் மாடல், டபுள் ஏபிஎஸ் வரும். இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே 2019. இந்த ரெண்டுமே ரேட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 80 ரூபா சொல்றோம். நேர்ல வாங்க, நம்ம என்னன்றத பார்த்து பேசிக்கலாம். இப்ப நம்ம பார்க்க
பார்க்க போற வண்டி எல்லாமே வந்து ராயல் என்ஃபீல்டு தான், மூணுமே ராயல் என்ஃபீல்டு தான். ரெண்டு வண்டிக்கு இன்ட்ரோ தேவையில்லை, அதாவது கிளாசிக் 350க்கு வந்து இன்ட்ரோ தேவையில்லை. இது வந்து பாத்தீங்கன்னா 2017 மாடல், ஓனர் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஓனர். இது ஒரிஜினல் கிலோமீட்டர் 22,000 தான் ஓடி இருக்கும். இந்த வண்டியோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப 1.35 கேட்கிறோம். நேர்ல வாங்க, நம்ம என்னன்றதை பார்த்து பேசிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் டிரைவ்ல இருக்கு, ஒரே ஓனர் தான். வண்டி நல்லா பாத்துக்கோங்க, வண்டி நல்லா தெளிவா இருக்கும். வண்டி நேர்ல வாங்க, நம்ம இந்த சேனலுக்காக நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1.30 நம்ம இந்த வண்டி ஃபைனலா தரலாம். 2017 மாடல். முதல்ல கிளாசிக் பார்த்தோம், இப்ப அடுத்து வந்து ராயல் என்ஃபீல்ட்ல கொஞ்சம் ராயலான வண்டினா அது ஹிமாலயன் தான். ஹிமாலயன் வந்து 2021 மாடல். நிறைய பாத்துருப்பீங்க, இந்த மோட்டோ விளாக் பண்றவங்க வந்து ஹிமாலயன் தான் பேசிக்கா நிறைய பேர் வச்சிருப்பாங்க. அப்படி பாக்கையில நம்ம கிட்ட ஹிமாலயன்ல 2021 லேட்டஸ்ட் மாடல் இருக்கு. ஒரிஜினல் கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா ஒரு 15,000 குள்ளதான் ஓடி இருக்கும் வண்டி. வண்டி நல்லா தெளிவா இருக்கும், பாடியை பார்த்தாலே எப்படி இருக்குன்றது தெரியும். ஒரே ஓனர் தான், 5 வருஷம் இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு. அதே மாதிரி வந்து எல்லா பேப்பர்ஸும் நம்ம கையில பக்காவா இருக்கு. இந்த வண்டிக்கு ரெண்டு டயரு மேனு எல்லாமே நல்லா இருக்கும். ஒரிஜினலே 15,000 ஓடி இருக்கும் வண்டி. இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 2 ரூபா கேட்கறோம். நேர்ல வாங்க, நம்ம என்னன்றதை பார்த்து பேசிக்கலாம். இந்த ஹிமாலயோட புதுசு இன்னைக்கு ரேட் வந்து பாத்தீங்கன்னா 2.64 வரும். இன்னைக்கு நம்ம எவ்வளவு ரேட் கம்மியா தரோன்றத நீங்களே பாருங்க. நேர்ல வாங்க, நம்ம சேனலுக்காக 1.90 நம்ம ஃபைனலா தரலாம். இப்ப அடுத்து சேம் அதே ராயல் என்ஃபீல்டு தான். முன்னாடி பார்த்த ராயல் என்ஃபீல்டுக்கும் இப்ப பார்த்த ராயல் என்ஃபீல்டுக்கும் ரெண்டே டிஃபரன்ஸ் தான். ஒண்ணு வந்து ஏபிஎஸ், இன்னொன்னு வந்து இன்ஜின். முன்னாடி பார்த்த ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் 350 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஜின் வந்து BS4 வரும், இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா BS6 வருது, அவ்வளவுதான் வித்தியாசம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே சேம் டு சேம் தான். ஏபிஎஸ், ஒரே ஓனரு, 5 வருஷம் இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு, எல்லாமே வந்து நல்லா தெளிவா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ரேட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 1.90 கேட்கறோம். நேர்ல வாங்க, நம்ம என்னன்றதை பார்த்து பேசிக்கலாம். நம்பரோ, இப்ப நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஃபைனான்ஸ் ஆப்ஷன் நிறைய பேர் வந்து கேட்கற விஷயம் என்னன்னா, எனக்கு வந்து நான் வந்து இந்த மாதிரி வெளியூர்ல இருக்கேன், நான் இந்த மாதிரி ஃபைனான்ஸ் போகணும் அப்படின்னு சொல்லி வந்து நிறைய பேர் வந்து கேட்கறாங்க. அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம திருச்சி சரௌண்டிங்ல சிபில், என்கிட்ட வந்து நல்ல சிபில் ஸ்கோர் இருக்கு ப்ரோ. அதாவது ஃபைனான்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயமா பிரிக்கிறோம். ஒன்னு வந்து சிபில் இருக்கிறவங்க, இன்னொன்னு வந்து சிபில் இல்லாதவங்க. சிபில் இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா நம்ம திருச்சி சரௌண்டிங்ல இருக்கிற ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நம்ம வந்து இன்னைக்கு லோன் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி சிபில் இல்லாதவங்களுக்கு வந்து திருச்சி சரௌண்டிங்ல ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நம்ம வந்து லோன் பண்ணிட்டு இருக்கோம். சிபில் இருக்கிறவங்க, சிபில் இல்லாதவங்க டாக்குமெண்ட்லாம் வந்து பெருசாலாம் இல்ல. சிபில் இருக்கிறவங்களுக்கு வந்து 2 போட்டோவும் அவங்க ஆதார் கார்டும் அவங்க பேன் கார்டும் இருந்தா போதும், ஒரு 15 மினிட்ஸ்ல வந்து வண்டி எடுத்துட்டு போயிடலாம். எங்கிட்ட சிபில் இல்ல ப்ரோ அப்படின்றவங்களுக்கு வந்து ரெண்டு பேர் தேவை. ஒரு ஆள் வந்து மெயினான ஆளு, இன்னொருத்தர் வந்து ஜாமீனுக்கு. மெயினான ஆளுக்கு வந்து 4 போட்டோவும் 2 அட்ரஸ் ப்ரூஃபும், ஜாமீனுக்கு வந்து 2 போட்டோவும் ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் இருந்தா போதும். அவங்களும் ஒரு 1/2 hour வந்து நம்ம கிட்ட வந்து வண்டி எடுத்துட்டு போயிடலாம். என்னென்ன ஃபைனான்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே கொஞ்சம் டீட்டெயிலா பாக்குவோம். கீழே நம்ம கான்டாக்ட் நம்பர் இருக்கு, அது கான்டாக்ட் பண்ணுங்க, என்னன்றத பார்த்து பேசிக்கலாம். இப்ப வாங்க, வண்டி என்னென்ன இருக்குன்றத பார்ப்போம். இப்போ நம்ம மேக்ஸிமம் பார்க்க போறது வந்து எல்லாமே பல்சர் தான். ஒரு 7 வண்டிகிட்ட பல்சர் பார்க்க போறோம். அந்த 7 வண்டிக்குமே நம்ம வந்து ரொம்ப வித்தியாசம்லாம் சொல்ல முடியாது, ஒரு சின்ன சின்ன வித்தியாசம் தான் சொல்ல முடியும். வாங்க, என்னென்ன வண்டி இருக்குன்றத பார்ப்போம். முதல் வண்டியா பாத்தீங்கன்னா நம்ம பல்சர்ல 2018 இந்த மாடல்ல இருந்தா நமக்கு வந்து டபுள் டிஸ்க் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதாவது கட்சிட்டு வந்து டபுள் டிஸ்க் கொடுக்கறது இந்த மாடல்ல இருந்துதான். இது வந்து பாத்தீங்கன்னா 2018 மாடல். அதாவது ஸ்டார்டிங்ல இருந்து டபுள் டிஸ்க், அப்பவே டபுள் டிஸ்க்கும் இப்ப லேட்டஸ்டாக டபுள் டிஸ்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா நான் ஏபிஎஸ் டபுள் டிஸ்க் 2018 ஒரே ஓனர். இது இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 75 ரூபா நம்ம வந்து ஃபைனலா கேட்கிறோம். அப்ப அடுத்து நம்ம பார்க்க போற வண்டி வந்து பாத்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் வந்த வண்டி, இப்ப இருக்கிற வண்டி இதுதான், இப்ப இருக்கிற பல்சர் இதுதான் டபுள் டிஸ்க்ல. உங்களுக்கு வந்து எல்லாமே சேம் டு சேம் தான். என்ன கொஞ்சம் டிசைன்ல வந்து இந்த ஸ்டிக்கர்ல கொஞ்சம் லுக் இருக்கும், எக்ஸ்ட்ரா ஒரு ஏபிஎஸ் இருக்கும், உங்களுக்கு வந்து கார்பெட் இல்லாம ஃபியூல் இன்ஜெக்ஷன் வரும், அவ்வளவுதான் வித்தியாசம். அதுல இது வந்து 2021 மாடல். ரேட் வந்து பாத்தீங்கன்னா 1.5 சொல்றோம், ஒரே ஓனர் தான், 5 வருஷம் இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு. ஃபைனான்ஸ் ஆப்ஷன் பண்றவங்களுக்கு வந்து இந்த வண்டிக்கு வந்து 25 ரூபா இருந்தாலே போதும், மீதி நம்ம வந்து ஃபைனான்ஸ் பண்ணலாம். கீழே கான்டாக்ட் நம்பர் இருக்கு, அந்த கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இப்ப அடுத்து நம்ம பார்க்க போற ரெண்டு வண்டியுமே வந்து சேம் டு சேம் தான், கொஞ்சம் ஸ்டிக்கர் மட்டும் தான் வித்தியாசப்படுமே தவிர இது எல்லாமே சேம் டு சேம் தான். ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா பல்சர்ல 125 மாடல். ஏன் வந்து 125 வந்து இன்னைக்கு வந்து மார்க்கெட்ல செம்ம பிளாஸ்டா இருக்குன்னா, இங்க 125 வந்து சேல் அப்படி இருக்கு, ஏன்னா மைலேஜா இருக்கட்டும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, எனக்கு நல்ல மைலேஜ் தரணும், ஆனா பார்க்க ஸ்போர்ட்ஸ் லுக்ல இருக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்காகவே பஜாஜ்ல லான்ச் ஆன வண்டி தான் இந்த பல்சர்ல 125. இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே 2021, ரெண்டுமே வந்து 5 வருஷம் இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு, ரெண்டுமே வந்து லோக்கல் நம்பர் தான். இந்த ரெண்டுக்கும் வந்து நம்ம வந்து ரேட் வந்து பாத்தீங்கன்னா 90 ரூபா சொல்றோம். நேர்ல வாங்க, நம்ம என்னன்றத பார்த்து பேசிக்கலாம். இப்ப ரெண்டுமே வந்து பல்சர் 150 தான். ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னா மாடல் தான். ஒண்ணு வந்து 2018, இன்னொன்று வந்து 2019. ஆக்சுவலி இதுவுமே வந்து 2018-19 தான், ஆனா மாடல் 18, ரிஜிஸ்ட்ரேஷன் 19 அப்படி இருக்கிறதுனால 2018 தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். அப்படி பார்க்கல 2018 மாடல் வந்து பாத்தீங்கன்னா ரேட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 68 ரூபா நம்ம வந்து ஃபைனலா தரோம். அதே மாதிரி பக்கத்துல இருக்கிற 2019 இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 72 ரூபா வண்டி
இதுவுமே பல்சர்ல 150 தான். நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த 150, அதுக்கு அடுத்து வந்து அது 150 டபுள் டிஸ்க்ல இந்த ஒரு மாடல். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்ததுல வந்து உங்களுக்கு ஒரு மூணு கலர் ட்ரை கலர் வந்த மாதிரி இருக்கும், பிளாக் தான் மேக்ஸிமம், ஆனா ட்ரை கலர்ல ஸ்டிக்கரிங் பண்ண மாதிரி இருக்கும். இது வந்து உங்களுக்கு பியூர் ரெட், அந்த ஸ்டிக்கரிங் வந்து பியூர் ரெட்ல வரும். அதாவது இது அதுக்கு அடுத்து வந்து இது மாடல். இது இதுல வந்து நம்ம மூணு கலர் விட்டாங்க, அதுல ரெட் கலர் நம்ம கிட்ட கையில இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா இது 2019 மாடல். இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 80 சொல்றோம். நம்ம நேர்ல வாங்க, நம்ம நின்றதை பார்த்து பேசிக்கலாம், வண்டி நல்லா தெளிவா இருக்கும். அடுத்து நம்ம அண்ணன் கமெண்ட் செக்ஷன்ல வந்து R15 வெர்ஷன் 2 இருக்கா, வெர்ஷன் 3க்கு கூட அவ்வளவு கமெண்ட் இல்ல, ஆனா வெர்ஷன் 2க்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருந்தது. அது இருக்கிறனால நம்ம கிட்ட வந்து R15 வெர்ஷன் 2 இருக்கு. இது வந்து 2014 மாடல். இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 70 சொல்றோம். வண்டி நல்லா தெளிவா இருக்கும், ஒரே ஓனர் தான். இன்சூரன்ஸ் வந்து இதுக்கு வந்து லைவ்ல இருக்காது, ரெண்டு டயரும் மேனி எல்லாமே நல்லா இருக்கும். நேர்ல வாங்க, நம்ம என்னன்றத பார்த்து பேசிக்கலாம். நல்லா தெளிவா இருக்கும் வண்டி. ஒரிஜினலா வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 33,000 ஓடி இருக்கும். இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்ப 72 சொல்றோம். நேர்ல வாங்க, நம்ம என்னன்றத பார்த்து ஃபைனல் பண்ணிக்கலாம். இப்ப அடுத்து நம்ம பார்க்க போற வண்டி வந்து பாத்தீங்கன்னா யமஹால எஃப்இசட் வெர்ஷன் 3. வெர்ஷன் 3 வந்து பாத்தீங்கன்னா 2019 மாடல், ஒரே ஓனர், 5 வருஷம் இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு, ரெண்டு டயரும் மேனி எல்லாமே நல்லா பக்கமா இருக்கும் வண்டி. இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்ப ஒரு 78 ஃபைனலா தரலாம். நம்ம சேனலுக்காக வேணா ஒரு 75 நம்ம ஃபைனலா தரலாம் அந்த வண்டி. இப்ப அடுத்து பல்சர்ல வந்து 180 சொல்ல போனா பல்சர் 180 வந்து நல்ல மார்க்கெட் இருந்தது எங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து பல்சர் 180 வந்து ஏன் ஸ்டாப் பண்ணாங்கன்னு தெரியல, ஸ்டாப் ஆயிடுச்சு வண்டி. 180 மாடல்ல இருந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா 150 மாடல்ல வந்து 180 மாடல நம்ம கொடுப்போம்னு சொல்லி வந்து 150 வந்து லான்ச் பண்ணாங்க. நம்ம கிட்ட இப்ப பாத்தீங்கன்னா 180 நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. 150 கன்சிடர் பண்ணல, 180 வந்து அந்த பிக்கப்புக்காக சில பேர் நிறைய பேர் வந்து கன்சிடர் பண்றதுனால அந்த பிக்கப்புக்காக தான். ஏன்னா அதுல இனிஷியல் டார்க்கும் இனிஷியல் பவரும் நல்லா ஜாஸ்தியாவே இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா 2017 மாடல். ரேட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 60 சொல்றோம். நேர்ல வாங்க, நம்ம என்னன்றத பார்த்து பேசிக்கலாம். அடுத்து ஹோண்டா இனிகான். இனிகான் வந்து பாத்தீங்கன்னா 2017 மாடல். இனிகான் வச்சிருக்கிறவங்களுக்கு இனிகான் தான் என்னைக்கா இருந்தாலும். ஏன்னா அதோட கம்ஃபர்டபுளா இருக்கட்டும், அந்த குஷனா இருக்கட்டும், எல்லாமே அந்த சென்டர்ல வர அந்த மோனோ சஸ்பென்ஷனா இருக்கட்டும், எல்லாமே அந்த இனிகான் வச்சிருக்கவங்க இனிகான் தான் வாங்குவாங்க. அந்த மாதிரி வண்டி இது. இது வந்து பாத்தீங்கன்னா 2017 மாடல். ரேட் வந்து பாத்தீங்கன்னா 60 கேட்கிறோம். நேர்ல வாங்க, நம்ம என்னன்றத பார்த்து பேசிக்கலாம். அடுத்த கடைசியா நம்ம இந்த ரோல பாக்க போற வண்டி வந்து பாத்தீங்கன்னா ஷைன். என்னடா பாய்ட் வந்து லோ பட்ஜெட்ல வண்டி இல்லையே அப்படின்னு பாத்துட்டு இருந்தீங்கன்னா, இப்ப நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 35 பட்ஜெட்ல 2013 ஷைன் நம்ம கிட்ட கையில இருக்கு. வண்டியை பார்த்தாலே தெரியும், நல்லா தெளிவா இருக்கும். இது வந்து கிரே கலர் வண்டி, ஒரே ஓனர் தான். அதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 33 ஃபைனலா தரலாம். 2013 மாடல். இப்ப என்கிட்ட வந்து ஒரு 35,000 தான் இருக்கு, ஆனா பெரிய வண்டி எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட 2012 அப்பாச்சி கையில இருக்கு. அப்பாச்சி வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஓனர் தான், ஒரே ஆள் மெயின்டைன் பண்ண வண்டி, நல்லா தெளிவா இருக்கும் வண்டி. இது வந்து பாத்தீங்கன்னாலே தெரியும் எப்படி இருக்குன்றது தெரியும். ரெண்டு டயரு மேனி மீட்ரு எல்லாமே வந்து ஒரிஜினலா இருக்கிறது தான் நம்ம கிட்ட. இது வந்து பாத்தீங்கன்னா 2012 மாடல். இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 35 சொல்றோம். நேர்ல வாங்க, நம்ம என்னன்றதை பார்த்து பேசிக்கலாம். இப்ப அடுத்து வந்து ஹீரோல பேஷன் ப்ரோவா இருக்கட்டும், ஸ்பிளண்டரா இருக்கட்டும், ஹெச்எஃப் டிலக்ஸா இருக்கட்டும், இந்த மூணுக்கும் வந்து நம்ம எந்த ஒரு இன்ட்ரோ கொடுக்க தேவையில்லை. அந்த மாதிரி வண்டி வந்து பாத்தீங்கன்னா 2016 மாடல். இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 45 சொல்றோம். நேர்ல வாங்க, நம்ம என்னன்றதை பார்த்து பேசிக்கலாம். ஒரே ஓனர் தான், இன்சூரன்ஸ் அதுக்கு லைவ்ல இருக்கு. அடுத்து வந்து இப்ப நம்ம பார்க்க போற வண்டி வந்து பாத்தீங்கன்னா பஜாஜ்ல பிளாட்டினா. பிளாட்டினாவை பத்தி சொல்லணும்னு அவசியமே கிடையாது, ஏன்னா மைலேஜுக்காக பிளாட்டினாவை தவிர வேற எந்த வண்டியும் அடிச்சுக்க முடியாது. இந்த பிளாட்டினால இன்னொரு பிளஸ் என்னன்னா, இந்த பிளாட்டினா வந்து ஏபிஎஸ் மாடல், அதாவது சிங்கிள் டிஸ்க். உங்களுக்கு வந்து ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம் வந்துடும், அதாவது ஏபிஎஸ் வந்துடும். இது வந்து பாத்தீங்கன்னா 2021 மாடல். இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 65 சொல்றோம். நேர்ல வாங்க, நம்ம என்னன்றதை பார்த்து பேசிக்கலாம். லோக்கல் நம்பர், 5 வருஷம் இன்சூரன்ஸ் இந்த வண்டிக்கு லைவ்ல இருக்கு. இப்ப நம்ம பார்க்க போற வண்டி வந்து பாத்தீங்கன்னா ஹோண்டால ஷைன். முன்னாடி நம்ம வந்து அடுத்து நம்ம கிட்ட கடைசியா பார்க்க போற வண்டி வந்து பாத்தீங்கன்னா ஹோண்டால ஆக்டிவா. இந்த ஆக்டிவா வந்து பாத்தீங்கன்னா 2018 மாடல். வண்டியை பார்த்தாலே தெரியும் இந்த கலருக்கே வந்து இந்த வண்டி வந்து மார்க்கெட்ல நல்ல சேல் ஆகும். அது பார்க்கையில இது வந்து பாத்தீங்கன்னா 2018 மாடல். ரேட் வந்து 60 சொல்றோம். நேர்ல வாங்க, நம்ம என்னன்றதை பார்த்து பேசிக்கலாம். இப்ப நம்ம கடையில என்னென்ன வண்டி இருக்குன்றத பார்த்தோம். நம்ம கிட்ட இருக்கிற எல்லா வண்டியுமே என்ன கண்டிஷன்ல இருக்கு ஏது இருக்குன்றது வந்து கீழே கான்டாக்ட் நம்பர் இருக்கு, கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம கிட்ட மேக்சிமம் வண்டி வந்து எல்லாமே நல்ல கண்டிஷன்ல தான் இருக்கும். ஏன்னு சொல்லணும்னா
ஒரு அளவு வந்து சின்ன ஒரு இன்ஜின்ல நாய்ஸ் வந்துச்சுன்னா நம்ம அதை வந்து நீட்டா வேலை பார்த்து நம்ம வந்து அதை மேலே ஏற்றுவோம். அதே மாதிரி நம்ம கிட்ட மேலே இருக்கிற எல்லா வண்டியுமே வந்து நம்ம வாட்டர் வாஷ் பாலிஷ் எல்லாமே டெய்லி நீட்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிற வண்டினால நீட்டாவே இருக்கும். புதுசுக்கு ப்ரிஃபர் பண்ணையில பாத்தீங்கன்னா பழசுல வந்து நமக்கு மார்க்கெட்ல வேற மாதிரி இருக்கு. புதுசு எடுக்கிறவங்க என்னைக்கும் புதுசா எடுப்பாங்க. ஆனா எனக்கு இப்ப புதுசு வேண்டாம் ப்ரோ, பழசுல தான் நான் எடுக்கணும். என்கிட்ட வந்து ஒரு வண்டி புதுசுல 1.5 லட்சம் வருதுன்னா இப்ப நான் என்கிட்ட 1 லட்சம் இருக்கு, நீ என்கிட்ட 50,000 இல்ல அப்படின்ற பட்சத்துல பாத்தீங்கன்னா சேம் டு சேம் அதே மாடல்ல நமக்கு வந்து 1 லட்சம் ரூபாய்க்கு நம்ம செகண்ட்ஸ்ல வண்டி கிடைக்கும். அதனாலதான் நிறைய பேர் நீங்க வந்து செகண்ட்ஸ் வாங்கினதை ப்ரிஃபர் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம கடையில என்னென்ன வண்டி இருக்கு ஏது இருக்கு எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்தோம். மேல்படி உங்களுக்கு என்னென்ன தகவல் வேணுமோ அது எல்லாமே நம்ம கீழே கான்டாக்ட் நம்பர் இருக்கு. ஒர்க்கிங் டேஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மண்டே டு சாட்டர்டே வந்து ஒரு 9 வரைக்கும் நம்ம வந்து ஒர்க்கிங் ஹவர்ல இருப்போம். அதே மாதிரி சண்டேஸ் நம்பர் பாத்தீங்கன்னா ஒரு 10:30 டு மதியம் 2 மணி வரைக்கும் நம்ம வந்து இருப்போம் கடையில. கீழே கான்டாக்ட் நம்பர் இருக்கு, கான்டாக்ட் பண்ணுங்க. நேர்ல வரணும்னு நினைச்சீங்கன்னா நேர்ல வந்து வண்டியை பாருங்க. நம்ம கடையில என்னென்ன ஆஃபர் இருக்கு அப்படின்றத வந்து நம்மளும் பார்த்தோம். நம்ம இந்த என்எஸ்ஆர் இருக்கட்டும், நம்ம கடைக்காக வந்து நம்ம சொன்ன ரேட்ல யாருமே வாங்க போறது கிடையாது. அப்ப ஒரு ரேட் சொல்லிருக்கணும், அந்த சொன்ன ரேட்ல யாருமே வாங்க போறது கிடையாது. என்னால என்ன ஆஃபர் பண்ணி தர முடியுமோ நான் அந்த அளவுக்கு ஆஃபர் பண்ணி தரேன். நேர்ல வாங்க, நம்ம வண்டியை பாருங்க, சொன்ன ரேட்ல இருந்து நம்ம பேசுவோம். வண்டி யாருக்கிட்ட ஓட்டி பாருங்க, ஓட்டி பார்த்து பிடிச்சிருந்தா மட்டும் நீங்க எடுத்துக்கோங்க. வாங்க, அடுத்து நம்ம கிட்ட என்னென்ன வண்டி இருக்கிறதா அடுத்த வீடியோல பார்ப்போம். தென் பாய் ஃப்ரம் பாசில் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்க. நம்ம பிரதர் வந்து என்னென்ன பைக் இருக்கு, அவரோட ரேட் என்ன, ப்ளஸ் வந்து எவ்வளோ இஎம்ஐ பண்ணுறாங்க, என்ன ஆஃபர் கொடுக்குறாங்க, என்ன டெலிவரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இவங்களை கான்டெக்ட் பண்ணுறதுக்கு கீழே நம்பர் கொடுத்துருக்கீங்களா, கான்டெக்ட் பண்ணுங்க. இங்கே இருக்க வண்டி இல்லாமல் வேறு ஏதாவது வண்டி வேணா கான்டெக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. சரிங்களா, இங்கே நிறைய வந்து ஓட்டி பார்த்துட்டு டெஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் ப்ரோ, அதான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நல்ல வீடியோவில் பார்ப்போம். சரிங்களா, அதுக்கு மேலே மறந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். டேக் கேர் கைஸ், பை.